ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ கேசரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் வந்து ரவை வச்சுருக்கேன், முக்கால் கப் கிட்ட சர்க்கரை, முக்கால் கப் மாம்பழத்தை வந்து அரைச்சி நல்லா பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன், எந்த கட்டியுமே இல்லாமல் இருக்கணும். நெய் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இருக்குது. கொஞ்சம் வந்து சமையல் எண்ணெய் தேவைப்படும், ரீஃபைண்ட் ஆயில் எதனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், ஸ்டவ்வில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து, அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துடலாம். பாருங்கள், வறுத்துட்டேன், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் அந்த நெய் இருக்கு இல்லையா, அதுலேயே அந்த ரவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதிரி உதிரி உதிரியாக வரணும், வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு கப் அளவு எடுத்தோம் இல்லையா ரவை, அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வைங்க நல்லா. கூடவே ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதி வருது. இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க ரவையை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சேர்ந்து கட்டியானதும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையிலேருந்து தண்ணி விடும். பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு முந்திரி திராட்சை எல்லாத்தையும். மாம்பழத்தை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாம்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இந்த சீசனுக்கு நல்லா கிடைக்குது இல்லையா மாம்பழம். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.